الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم صل الله العفو والعافية فَإِنَّ أَحَدًا لَمْ يُعْتَ بَعْدَ الْيَقِينِ خَيْرًا مِنَ الْآفِيَةِ حَدِيثٌ حَسَنٌ صَدَقَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ أَوْ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன். அவருக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஈ தாபிஈன்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே இஃத்திகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியே இருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டு எங்களை தவிர்ந்து கொள்ளுமாறு பணித்திருக்கிறானோ தடுத்திருக்கிறானோ அவைகள் அனைத்தை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு அடியனுக்கும், அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தின் இறுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தது எங்களை வர இருக்கக்கூடிய மாதம் இஸ்லாமிய புது வருடமான முஹர்ரம் மாதத்தை அடைய நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். துல்ஹிஜ்ஜா, துல்கஅதா, இதற்கு பின்னால முஹர்ரம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பதற்காக, எங்களை அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா துப்புரவு செய்வதற்காக பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். தொடர்ச்சியாக ரஜப் ஷஅபானுடைய மாதத்திலிருந்து ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் அனைத்துமே சிறப்பான மாதங்கள். அது போன்ற ஒரு மாதம் முஹர்ரம் எங்களை வந்து கொண்டிருக்கிறது. முஹர்ரம்லே நோன்பு இருக்கிறது. அந்த ஆஷூராவுடைய நோன்பு ஒரு வருடத்துடைய பாவத்தை அது மன்னிக்கும் என்று ஹதீஸிலே இருக்கிறது. நாம் அரஃபாவுடைய நோன்பை நோற்றோம், அது இரண்டு வருடங்களுடைய பாவத்தை அது மன்னித்துவிடும். அஸ்ஸனத்தல்லதி கபுலஹு வல்லதி பஅதஹு, நீங்கள் இருக்கக்கூடிய வருடத்திற்கு முன்னால் உள்ள வருடத்துடைய பாவத்தையும், எந்த வருடத்தில் இருக்கிறீர்களோ இதற்கு பின்னால வரக்கூடிய அந்த வருடத்தையும், அதிலே நடக்க போகின்ற உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் செய்கின்ற பாவங்களையும் அது மன்னிக்கும்.
இரண்டு வருடத்துடைய பாவத்தை மன்னிக்க கூடிய நோன்பை அநேகமான முஸ்லீம்கள் நாங்கள் அரஃபாவுடைய நோன்பை நோற்றோம். இதே போன்று முஹர்ரம்லே வரக்கூடிய நோன்பும் அதே போன்றுதான், ஒரு வருடத்துடைய பாவத்தை மன்னிக்கும் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. இதிலிருந்து நாம் என்ன புரிகிறோம் என்றால், நிமிடத்திற்கு நிமிடம், நாளுக்கு நாள், ஒவ்வொரு நேரங்களையும், ஒவ்வொரு நாட்களையும், ஒவ்வொரு தினங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி அடியார்களாகிய எங்களை அல்லாஹ் மன்னித்து கொண்டிருக்கிறான். எங்களால் நடக்கக்கூடிய தவறுகள், பிழைகள், நாங்கள் தவறு செய்யக்கூடியவைகள் அல்லது தெரிந்து செய்து பின்னால் தௌபா செய்யக்கூடிய அந்த பாவங்கள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பல கோணங்களின் மூலமாக, எங்களுடைய பல அமல்களின் மூலமாக அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் தொடர்ச்சியாக இரண்டு வருடங்களாக எங்களோடு பின்னி பிணைந்து இந்த நோயோடு நாங்கள் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அதற்குண்டான வழிமுறைகளும் வழிகாட்டலும் உலமாக்களின் மூலமாகவும் குர்ஆன் ஹதீஸுடைய தெளிவுகளின் மூலமாகவும் நாங்கள் பெற்று கொண்டிருக்கிறோம். எந்த காலத்தில் எவ்வாறு நாங்கள் எங்களுடைய அமல்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அழகான ஒரு வழிகாட்டலுக்கு கீழால் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் மூலமாகவும் இன்றைய ஹுதுவாவை அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் கூறக்கூடிய இந்த ஆரோக்கியம், இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தக்கூடிய இந்த சுத்தம், இவைகளின் மூலமாக நாங்கள் எவ்வாறு ஆரோக்கியத்தை அடைந்து கொள்வது, அதற்கு இஸ்லாம் என்ன வழிவகுக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கலாம் என எண்ணுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் என்று சொல்லும் பொழுதே பரிசுத்தமான ஒரு மார்க்கம். பரிசுத்தம் என்றால் அது உளத்திலேயும் உள்ளத்திலேயும் வெளித்தோற்றத்திலேயும் இஸ்லாத்தை போன்ற ஒரு பரிசுத்தமான, உள்ளத்துக்கு தூய்மையான, வெளி உறுப்புகளில் இருந்து மனிதனுடைய கண்ணுக்கு புலன்படாத உள்ளுறுப்புகளை கூட சுத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு வழிகாட்டலை தந்திருக்கிறார்கள். நாங்கள் இன்னும் சரியான முறையில் அதனை தேடவில்லை. ஹதீஸ்களை பார்த்தோம் என்றால், குர்ஆனுடைய சில ஆயத்துகளை நாங்கள் பார்ப்போம் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். இவ்வளவு பரிசுத்தமான ஒரு மார்க்கத்தை ஆத்மீக எங்களுடைய வாழ்வுக்கும் உலகத்துடைய வாழ்வுக்கும் எங்களுடைய வியாபாரத்தோடு, குடும்பத்தோடு, பல்லின மக்களோடு, பல பாஷைகள் பேசக்கூடியவர்களோடு புலங்கும் பொழுதும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற எங்களுடைய எல்லா பகுதிகளுக்கும் இஸ்லாம் சரியான ஒரு வழியை காட்டிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்துடைய அடிப்படையே சுத்தம். இஸ்லாம் அனைத்திலும் சுத்தத்தை விரும்புகிறது. ஒரு மனிதன் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். அவனுடைய பேச்சையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அவனுடைய நடையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அனைத்துக்கும் வழிகாட்டினார்கள். ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு வைத்தியர்களின் மூலமாக, சுகாதார அமைச்சுகளின் மூலமாக முன்வைக்கப்படாத, இதுவரை காலத்திற்கும் காட்டித்தராத சில அடிப்படையான உண்மைகளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்கிறார்கள். ஆனால் அது எங்களுக்கு ஏன் தெளிவாக புலன்படுவதில்லை என்றால், அது இஸ்லாத்துடைய பார்வையில் பார்க்கிறோம், இபாதத்துடைய பார்வையில் அதனை பார்க்கிறோம். மார்க்கத்திலே சில விடயங்கள் இருக்கிறது, அது இபாதத்துடைய அடிப்படையிலே நாங்கள் பார்த்து அதனை வணக்கமாக மாத்திரம் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். உதாரணமாக வுது செய்வது, யாரிடத்திலே கேளுங்கள், வுது என்றால் மார்க்கத்தில் என்ன சொல்லுவார்கள், ஒரு இபாதத். லா ஸலாத லிமல்லா வுது அலா, யார் வுது செய்யவில்லையோ அவருக்கு தொழ முடியாது. இது எங்களுடைய ஷரியத்.
வுது செய்ய முடியாதவர்கள் தயம்மமும் செய்ய வேண்டும். தயம்மமும் செய்யல்ல அவருக்கு தொழ முடியாது. அதற்கு இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது. நாங்கள் இந்த செயலை பார்ப்பது வெறும் இபாதத்தாக மாத்திரம் பார்க்கிறோம். ஆனால் ஷரியத்திலே இந்த இபாதத்தில் உலக வாழ்க்கையின் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோயை தடுக்கக்கூடிய மருத்துவம் இருக்கிறது என்பதை புரியவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள், சாப்பிடும் பொழுது மாத்திரம் நபி அவர்கள் பின்பற்றின சுன்னாக்கள், இது ஒரு சுன்னாவாக மார்க்கமாக மாத்திரம் அது பெறப்படுவது. ஆனால் அதிலே மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கிறது என்ற அடுத்த புறத்தை நாங்கள் நம்புவதில்லை. இது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக தவறான ஒரு எண்ணம். ரிலிஜன் என்றால், மார்க்கம் என்றால் ஒரு மனிதனுடைய அனைத்துக்கும் வழிகாட்ட வேண்டும். நாங்கள் நினைத்திருக்கிறோம் ஆகிரத்துக்கு மாத்திரம்தான் மார்க்கம் வழிகாட்டுகிறது. சுபஹானல்லாஹ் சொன்னால் சுவர்க்கத்தில் மரம் நாட்டப்படும், இஸ்திஃபார் செய்தால் பாவம் மன்னிக்கப்படும், தொழுதால் சுவர்க்கத்தில் இன்ன நன்மை கிடைக்கும், ஹஜ் செய்தால் இன்ன நன்மை கிடைக்கும். அதனால் நாங்கள் கணக்கு போட்டிருக்கிறோம் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அந்தந்த நாடுகளில் அவர்கள் காட்டித்தரக்கூடிய வழிமுறை, அது எங்களுடைய உலக ஆரோக்கியத்திற்கு. ஷரியத் அது மறுமைக்கு. அதனால் உலகத்திலே லாபம் அடைய முடியாது, அதிலே ஒரு ஆஃபியத்தை பெற முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுவரைக்கும் சுகாதாரம் எங்களுக்கு சொல்லி தராத, இதுவரைக்கும் எங்களுக்கு காண்பிக்காத சில அடிப்படை உண்மைகளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் காட்டித் தந்தார்கள், செய்யுமாறு சொன்னார்கள். நபி அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்னால் இரண்டு கைகளையும் கழுவிக்கொள்வார்கள், சாப்பிட்டதற்கு பின்னால் இரண்டு கைகளையும் கழுகுவார்கள். சஹிஹான ரிவாயத் இருக்கிறது, பரக்கத்து தஆம், ஒரு மனிதன் உட்கொள்ளக்கூடிய உணவின் அபிவிருத்தி, பரக்கத் எதிலே இருக்கிறது, எதிலே பரக்கத் இருக்கிறது, நிறைய சாப்பாடு. இரண்டு பேருக்கு ஐந்து பேருடைய சாப்பாட்டை போட்டால் பரக்கத்தாக கொடுத்தோம் என்றும், விருந்தாளிக்கு நிறைய ஐட்டங்களை வைத்து சாப்பிட கொடுத்தால் அது பரக்கத் என்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாப்பாட்டில் அபிவிருத்தி வேண்டுமா, இரண்டு பேருடைய சாப்பாட்டை ஐந்து பேர்கள் சாப்பிடுகிறீர்களா, அந்த அளவுக்கு சாப்பாட்டிலே பரக்கத் ஏற்பட வேண்டுமா என்ன சொன்னார்கள், சாப்பிட முன்னால் உங்களுடைய இரண்டு கைகளையும் நன்றாக கழுவிக்கொள்ளுங்கள், சாப்பிட்டதற்கு பின்னால் உங்களுடைய இரண்டு கைகளையும் நன்றாக கழுவிக்கொள்ளுங்கள். ஒரு சாப்பாட்டின் பொழுதும் ரெண்டு விடுத்தம் கை கழுக வேண்டும். இது ஷரியத் நாங்கள் சொல்றோம், அல்லது நாங்கள் நினைக்கிறோம் ஷரியத் எங்களுக்கு வழிகாட்டுது ஆகிரத்தில் நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு மட்டும். உலகத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் அந்த சுன்னாக்கள் எங்களுடைய நோய்க்கு நிவாரணமாக மாறுகிறது. சில இமாம்களுடைய கருத்து இருக்கிறது, இந்த ஹதீஸுக்கு கீழால் சாப்பிட முன்னால் யார் இரண்டு கைகளையும் கழுவிக்கொள்வார்களோ அவர்களுக்கு வறுமை ஏற்படாது, சாப்பிட்டதற்கு பின்னால் யார் இரண்டு கைகளையும் கழுவிக்கொள்வார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் பைத்தியம் ஏற்படாது. இந்த கேள்வியை, இந்த விடயத்தை சஹாபாக்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது எந்த சஹாபியும் திருப்பி கேட்கல, யா ரசூலல்லாஹ் கரண்டியால சாப்பிட்டாலும் கை கழுவணுமா, நாங்கள் தான் கேட்டிப்போம். ஏன், நாங்கள் நடைமுறையை அடிப்படையாக வைத்து இஸ்லாத்தை எடை போடக்கூடியவங்க. சஹாபாக்களுடைய அடிப்படையே நபியவர்கள் எப்படி சொன்னார்களோ,
ஒரு வேளையில் ஒரு மரக்கிளை இருந்ததனால் குனிந்து போனார்கள். ஆனால் அதே நேரம் அந்த மரக்கிளை இல்லாததன் காரணமாக அருமை சஹாபாக்களும் குனிந்து போனார்கள். மரக்கிளை இல்லையே, குனிய தேவையில்லையே என்று வாக்கல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் நிறைய கேட்டிருப்போம், சஃபா மருவாவுக்கு மத்தியில் ஓட வேண்டும், குலுங்கி ஓட வேண்டிய இடத்தில் குலுங்க வேண்டும், நடந்து போக வேண்டிய இடத்தில் நடக்க வேண்டும். உண்மையிலே ரீசன் காரணம் என்ன? ஏன் அவர்கள் ஓடினார்கள்? தண்ணீர் தேடி ஓடினார்கள். இப்பொழுது ஹாஜிகள் தண்ணீரை சுமந்து கொண்டு ஓடுகிறார்கள். யாராலும் யாராவது சொல்கிறார்களா தண்ணீர் இல்லாமல் தானே ஓடினார்கள்? அது அந்த காலம், இப்ப தண்ணீர் இருக்குதே ஓட தேவையில்லையே என்றால் அவர் ஷரியத்துக்கு முரணாக பேசுகிறார். அவர் ஓடித்தான் ஆகணும். அந்த இடத்தில் ஜமுராக்களுக்கு ஷைத்தான் இருந்தோ இல்லையோ, கண்டுக்கு புலன்பட்டோ புலன்படாத அமைப்பில் இருந்தாலோ அவர் கல்லடிக்க வேண்டும். அந்த வணக்கங்களை ஷரியத்தாக செய்யவே வேண்டும். சஹாபாக்கள் அதனை பின்பற்றினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடும் பொழுது லா ஆகுலு முத்தகியா, சாய்ந்து கொண்டு சாப்பிட மாட்டேன் என்றார்கள். கதிரையில் சாய்ந்து கொண்டோ சிவர்களில் சாய்ந்து கொண்டோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட மாட்டார்கள். சாப்பிடும் பொழுது சாய மாட்டார்கள். அடுத்த ஹதீஸ் சொல்லுது, நீங்கள் சாப்பிடும் பொழுது இஹ்லஉ நிஆலகும், உங்களுடைய ஸ்லீப்பர்களை கலட்டிக் கொள்ளுங்கள். ஹோட்டல்ல சாப்பிடுகிறீர்களா? சூவை கலட்டி சாப்பிடுங்க. வீட்டிலே சாப்பிடுகிறீர்களா? காலில் இருக்கக்கூடிய பாதணிகளை கலட்டி விட்டு சாப்பிடுங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் என்ன நடக்கும்? ஃபஇன்னஹு அர்வஹ் லிஅபுதானிக்கும், பாதணிகளை கலட்டி சாப்பிடும் பொழுது உங்களுடைய உடம்புக்கு அது ராகத்தை ஏற்படுத்தும். உடம்பு ராகத்துக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வைத்தியம் ஷூவை கலட்டிட்டு சாப்பிடணும். உலகத்துடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டினார்கள். இதா அத்தஷ அஹதுக்கும், உங்களிலே ஒருவர் தும்மினால், தும்மல் போனால், இப்ப சொல்றாங்க கையை இப்படி வச்சு தும்முங்க, சைடுக்கு வச்சு தும்முங்க. அடே, 1400 முன்னால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய மார்க்கமாக ஷரீஅத்தாக சொன்னார்கள், இதா அத்தஷ அஹதுக்கும், உங்களிலே ஒருவருக்கு தும்மல் போனால் ஃபல்யல யதஹு, அவர் வாயை பொத்தி தும்மட்டும், அவ் ஸௌபஹு, அல்லது ஒரு துணியால் வாயை பொத்தட்டும். இந்த ஷரியத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 முன்னால காட்டி தந்தார்கள். ஒரு நோய் ஏற்படுவதற்கு முன்னால் முன் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். இதனை மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது. யார் காலையில் அஜுவா என்ற ஈச்சம்பழத்தை, சபஅ தம்ராத், 7 ஈச்சம்பங்களை சாப்பிடுவார்களோ அவர்களுக்கு, அவர்கள் நஞ்சை சாப்பிட்டாலும் லம் யதுர்ரு, அவருக்கு எந்த தீங்கும் வரமாட்டாது. ஒரு நோய் வர முன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில துஆக்களை காட்டி தந்தார்கள், சில முறைகளை காட்டி தந்தார்கள். இன்னின்ன விடயங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம், நோய் தடுப்புக்காக இவைகளை மேற்கொள்ளலாம். அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு அதிலிருந்து ஆதாரம் பெறப்படுகிறது. நோயை தடுக்க ஊசி அடிக்கலாமா? தடுப்பூசி, இதை பற்றி இமாம்கள் விரிவாக பேசியிருக்கிறார்கள், உலமாக்கள் பேசுகிறார்கள். இது ஷரியத்துடைய பார்வையில் எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்றால், நோய் வருவதற்கு முன்னேற்பாடாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது செய்திருக்கிறார்களா? நோயை தடுப்பதற்காக, நோய் பரவிக்கொண்டிருக்கிறது, நோய் பரவுது, என்ன சொன்னார்கள்? இந்த 2 இந்த ஹதீஸை எல்லோரும் கேட்டிருப்போம். எந்த இடத்திலே நோய் தொட்டிருக்கிறதோ அந்த இடத்திற்கு யாரும் போக வேண்டாம், அங்கிருந்து யாரும் இங்கே வர வேண்டாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் இன்றைக்கு சுகாதாரமாக எங்களுக்கு அறிவுறுத்தல் சொல்லப்படுகிறது. இந்த தொற்றுடைய நேரத்தில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திலேயே காட்டிவிட்டார்கள். ஸஹீஹ் முஸ்லிம்லேயும் இருக்கிறது,
ஹசனான ரிவாயத்தும் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டியது ரெண்டு விடயம். உங்களோட ஒவ்வொரு தொழுகையிலையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐங்கால தொழுகையிலையும் விடாமல் கேட்ட துஆ இரண்டு துஆக்கள். ஸல்லல்லாஹு அல் அஃவ வல் ஆஃபியா, நீங்கள் அல்லாஹ்வுடத்தில் எப்பொழுதும் மன்னிப்பை கேளுங்கள். உங்களோட எல்லா துஆக்களிலும் மன்னிப்பை வேண்டுங்கள். அல் அஃப் வல் ஆஃபியா, ஆரோக்கியத்தை கேளுங்கள். இது ஒரு நிவாரணி. மருந்து குடிப்பது போன்று, எங்களுடைய பிளடை நாங்கள் செக் பண்ணுவது போன்று, எங்களுடைய வருத்தங்களுக்கு நாங்கள் மாத்திரைகளை குடிப்பது போன்று ஒரு மருத்துவம் தான் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தை கேளுங்கள். யா அல்லாஹ், ஆஃபியத்தை தா. எந்த அளவுக்கு இந்த ஆரோக்கியத்தை கேட்பது ஒரு மனிதனுக்கு கடமை என்றால், فَإِنَّ أَحَدًا لَمْ يُعْتَ بَعْدَ الْيَقِينِ, ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய இஸ்லாம், அந்த உறுதிப்பாடு, அந்த யகீன், இஸ்லாத்துடைய நிலை, இதற்கு பின்னால் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்பதாக இருந்தால் சொன்னார்கள், خَيْرًا مِنَ الْعَافِيَةِ, ஆரோக்கியத்தை விட எதுவுமில்லை. ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் கிடைத்தால் அந்த இஸ்லாத்துக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய மிக பிரதானமான துஆ, யா அல்லாஹ், உடல் ஆரோக்கியத்தை தந்துவிடு. திருமிதியில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை அடிக்கடி கேட்பார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபியா. எல்லோரும் பாடமிட்டுக் கொள்ளுங்கள். நாலஞ்சு செகண்ட்ல இந்த துஆவை பாடமாக்கலாம். اللهم اني اسالك العفو والعافيه, اللهم اني اسالك العفو والعافيه, يا الله மன்னிப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் தா. நபி அவர்கள் ஐங்கால தொழுகையில் விடாமல் கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலத்திற்கு தேவையான அனைவர்களும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தக்கூடிய மிக பிரதானமான துஆ, யா அல்லாஹ், உடல் ஆரோக்கியத்தை தந்துவிடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் தெளிவான முறையில் வழிகாட்டியிருக்கிறது. ஆடை உடுக்கும் பொழுது ஒருவர் படுக்கைக்கு போகிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய படுக்கையை மூன்று தடவை நபி அவர்கள் தட்டி விடுவார்கள். நபி அவர்கள் வழிகாட்டினார்கள், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா கலக். இந்த துஆவை யார் உறுதியோடு ஓதுவாரோ இவருக்கு கிட்டால பாம்பு போகலாம். இவருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒருவரை பாம்பு கடிக்கலாம். யார் இந்த துஆவை ஓதுவாரோ எந்த தீங்கும் இவருக்கு ஏற்படாது. இவர் பாம்பு காட்டில உறங்கினாலும் இவரை பாம்பு கடிக்காது. இந்த யகீனை உள்ளத்துக்கு எடுக்க வேண்டும். இஸ்லாம் இதைத்தான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, அனைத்துக்கும் வழிகாட்டியிருக்கிறது. நபி அவர்களுடைய வாழ்க்கையில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக வழிகாட்டினார்கள். இதே போன்று ஒருவருக்கு ஏற்பட்ட நோய் எங்களுக்கு ஏற்படாமல் இருப்பதற்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுத்தந்தார்கள். ஒரு நோயாளியை விசாரிக்க போயிருக்கிறோம், அவர் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அல்லது வேறொரு வருத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த நோயாளியுடைய காதுக்கு கேட்காமல் இவர் ஒரு துஆவை ஓத வேண்டும். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்ம புதலாக பிஹி வஃபத்தலனி அலா கதீரின் மிம்மன் ஹலக தஃபீலா. யார் இந்த துஆவை ஓதுவாரோ இவர் மரணிக்கும் வரைக்கும் எந்த நோயாளியை பார்த்து இந்த துஆவை ஓதினாரோ அந்த நோய் இவருக்கு வராது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். எவ்வளவு அழகான வழிகாட்டல் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாட்டுடைய நிலைமை இன்னும் ஓயவில்லை. எங்களை விட்டும் முழுமையாக இந்த தொற்று போகவில்லை. இன்னும் மக்கள் அதனோடு வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதோடு திருமணம், அந்த நோயோடு வியாபாரம், அந்த நோயோடு பிரயாணம், அந்த நோயோடு வேறு நோய்களையும், அவருக்கு வளமையாக இருக்கக்கூடிய நோயோடு இந்த நோயும் இருக்கிறது. இப்படியான ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
நாங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய முதலாவது விடயம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை அலச வேண்டும். நபி அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், என்னென்ன துஆக்களை சொன்னார்கள், அந்த துஆக்களை குழந்தைகளுக்கு பாடமிட்டு கொடுக்க வேண்டும், மனைவிக்கு பாடமிட்டு கொடுக்க வேண்டும். சில ஃபுகஹாக்கள் அனுபவ ரீதியாக, ஹதீஸிலையும் இல்லை குர்ஆன்லையும் இல்லை, அனுபவ ரீதியாக சொல்றார்கள். இமாம் அஷ்ரபினி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள், சிர துஆக்கள் சிர கலிமாக்கள், தொற்று நோய் பரவக்கூடிய நேரத்தில் அந்த கலிமாக்களை எழுதி சிவரிலே ஒட்டி கொள்ளுங்கள். இது நாங்கள் அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம், அந்த நோய்கள் எங்களை வந்து சேராது. ஹையுன் சமதுன் பாக்கி வலஹு கனஃபுன் வாக்கி என்ற ஒரு துஆ, இது அந்த காலத்துடைய இமாம்களுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த தொற்றின் பொழுது இதை எழுதி அவர்களுடைய கடை வீட்டு வாசல்களிலே ஒட்டி விடுவார்களாம். இதன் மூலமாக அந்த நோய்கள் எங்களுடைய வீட்டுக்கு வரமாட்டாது. இது அனுபவ ரீதியாக கண்ட ஒரு பலன் என்று சில கிதாபுகளிலே, ஃபிக்ஹுடைய கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான வழிகாட்டலை தந்திருக்கிறது. இரவு நேரங்களில் தொழில் செய்யக்கூடியவர்கள், நைட் டியூட்டி அதிகமானவர்கள் இருப்பீர்கள், வெளிநாடுகளிலும் இரவு நேரங்களில் முழுமையாக விழித்து வேலை செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். இஸ்லாம் இதை நேரடியாக தடை செய்யாவிட்டாலும் அந்த அப்படியான ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் ஒரு சிறிது நேரமாவது இரவிலே தூங்க முயற்சி செய்ய வேண்டும். குர்ஆன் சொல்லுது, நாங்கள் உங்களுக்கு இரவை படைத்ததனுடைய காரணம் என்ன, ஏன் இரவை படைத்தோம், பகல் பகலாகவே இருந்தால் மக்கள் சம்பாதித்துக் கொண்டே இருப்பார்களே, ஏன் இரவை படைத்தோம். வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, நீங்கள் இரவிலே கொஞ்சம் தூங்கிக் கொள்ள வேண்டும், உறங்க வேண்டும். தஃப்ஸீர் ஜலாலைன்ல எழுதப்பட்டிருக்கிறது, வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா என்றால் ராஹதல் லிஅபுதானிக்கும், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக, உடலுடைய ஆரோக்கியத்திற்காக நாங்கள் இரவை ஆக்கியிருக்கிறோம். நீங்கள் முழு இரவும் நின்று வேலை செய்யும் பொழுது இயற்கையிலே கிடைக்கக்கூடிய அந்த ராகத்தை நீங்கள் பெறாமல் தவறி போகிறீர்கள். அதனால் இரவில் தொழில் செய்யக்கூடியவர்கள் சிறிது நேரமாவது ஓய்வெடுத்துக் கொள்வது, இது எங்களுக்கு குர்ஆன் காட்டக்கூடிய வழிமுறை. இப்படியாக எங்கட ஆத்மீக லௌகீக உலக மறுமை வாழ்க்கைக்கு குர்ஆன் அழகான முறையில் வழிகாட்டியிருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, திரும்பவும் இந்த நோயுடைய அதிகரிப்பு ஏற்படலாம், அதற்குண்டான அறிகுறிகள் இருப்பதாக பல செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் அழகான வழிகாட்டலை தந்திருக்கிறது. யார் எவர் எதை சொன்னாலும் மார்க்கம் காட்டக்கூடிய இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதோடு தான் நாங்கள் எங்களுக்கு சுகாதாரம் அமைச்சின் மூலமாக எங்களுக்கு காட்டக்கூடிய உலமாக்கள் காட்டக்கூடிய வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றி அதனை தடுப்பதற்குண்டான முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே இது போன்ற பல ஜும்ஆக்களை நாங்கள் திரும்பவும் அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒரு அடிப்படையில் பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு உலமாக்கள் வலியுறுத்தினார்கள், மஸ்ஜிதிலே கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒழுக்கங்களை நீங்கள் கடைபிடியுங்கள். மாஸ்க் போடுவதிலிருந்து அந்த சுகாதார எல்லா விடயங்களை பேணுவதிலிருந்து நாங்கள் சரியான முறையில் நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய வணக்க ஸ்தலங்கள் மஸ்ஜிதுகள் பாதுகாக்கப்படும். இல்லை என்றால் அல்லாஹுடைய நல்லடியார்களே, திரும்பவும் மஸ்ஜிதுகள் மூடப்பட்டு நாங்கள் வீட்டிலே இருந்து எங்களுடைய தொழுகை கலாவாகக்கூடிய ஒரு நிலைமைக்கு திரும்பவும் தள்ளப்படுவோம். எனவே இந்த விடயங்களை எங்களுடைய மனதிலே நாங்கள் கொண்டு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஹைராத்துகளை பரக்காத்துகளை ஏற்படுத்துவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நீ உடல் ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக. யாரெல்லாம் இந்த நோயிலே யா அல்லாஹ் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு யா அல்லாஹ் நீ ஆஃபியத்தை கொடுத்தருள்வாயாக. யாரெல்லாம் இந்த நோயின் மூலமாக மௌத்தானார்களோ மரணித்தார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ சுஹதாக்களாக ஷஹீதுகளாக நீ அவர்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களை நீ இந்த நோயிலிருந்து பாதுகாத்தருள்
தருள்வாயாக. இன்னும் ஒன்றான தொற்று நோய்களிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தொழில் வியாபாரங்களை சரியான முறையில் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை யா அல்லாஹ் நீ எங்களுக்கு ஆக்கி தந்தருள்வாயாக. எங்களுடைய வணக்க ஸ்தலங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், திரும்பவும் இந்த நோய் எங்களுக்கு பரவி விடாமல் நீ யா அல்லாஹ் எங்களுடைய குறிப்பாக எங்களுடைய இலங்கை நாட்டை பாதுகாத்து தருள்வாயாக. எங்களுடைய துஆவை ஏற்று கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.